அனுபவசாலிகளை பொறுத்த வரைக்கும் அனுபவசாலிகளுக்கும் ஆலோசனை கேட்பவர்களுக்கும் இடையில் ஒரு பெரிய போராட்டமே இருக்குது. அது என்ன போராட்டம்? இது வந்து இந்த சினிமா கலாச்சாரம் வந்த பின்னால மிகவுமே பாதிக்கப்பட்டது. நீங்க பார்க்கலாம், சினிமா வந்து பெற்றோர்களுக்கு என்றைக்கும் என்ன ஒரு மரியாதை கொடுத்து, பெரியவர்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுகின்ற சூழலில் சினிமா இருக்காது. அது எல்லாமே என்ன செய்யும், ஒரு தவறான ஒரு போக்கில் இருக்கு. இளைஞர்கள் எப்படி ஆயிட்டாங்கன்னா, அந்த பண்பாட்டிலாக பேசுகிற வார்த்தைகள் எப்படி இருக்குது. நாங்கள் வந்து ஒரு முதியவரை வந்து கிழவர் என்று சொல்றதை என்ன செய்யணும், யோசிக்க வேண்டிய ஒரு ஒரு சமுதாயத்தை நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அது இது என்று பேசுகிற அளவுக்கு விளங்கிட்டா, அதே போல என்ன அவன் இவன் என்று பேசுகின்ற அளவுக்கு, பெருசு என்று பேசுகிற அளவுக்கு, அதாவது அது என்னமோ செல்லா காசு முடிஞ்சுது என்று பேசுகின்ற அளவுக்கு முதுமை ஆக்கி வைத்திருக்கிறது. இதில் மூலம் சமுதாயத்துக்கு என்ன மெசேஜ் கொடுக்கப்படுதுன்னு சொன்னால், யூஸ்லெஸ், இவர்களால் எந்த பிரயோசனம், சுமை, என்ன சுமை, கட்டை, பேர் என்ன கட்டையாம், விளங்கிட்டா, கட்டையாக போகிறவரா, இப்படி என்கின்ற அறிவு கொடுத்து இவர்களும் என்ன செய்கிற உள்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இந்த காலம் என்னது வளர்ந்து போன காலம், நமக்கு இதில் சொல்கிறதுக்கு என்ன தான் இருக்குது என்று அறிவு தோல்விக்கு போகக்கூடிய ஒரு காலத்தை நம்ம பார்க்குறோம். இதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், ஜாகிலிய காலத்துடைய அறியாமை காலத்தின் அழகிய குணங்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த குணம் அங்கே என்ன செய்யலாம் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குணத்தை வரவேற்றார்கள். நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவான ஒரு ஹதீஸில் பார்க்கிறோம் என்ன, அதாவது யார் எங்களது, அதாவது மல்லம் யுவக்கிர் மல்லம் யுவக்கிர் கபீரனா வலம் யர்ஹம் சகீரனா ஃபலைசமின்னா, எங்களில் பெரியவரை யார் கண்ணியப்படுத்தவில்லையோ, சிறியவருக்கு இரக்கம் காட்டவில்லை, அவர் எங்களை சார்ந்தவர் அல்ல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப இக்ராமுல் கபீர், பெரிய ஒரு மனிதரை கண்ணியப்படுத்துதல் என்பது ஒரு மிக முக்கியமான பகுதியாக சொல்லப்படுது. வெறுமனே கண்ணியம் அல்ல, உட்கார வைக்கிறது, எலும்பு நிற்கிறது, இதல்ல. அதையும் தாண்டி ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் ஒரு வழக்கு வருது, சஹீஹ் புகாரில் வரக்கூடிய ஒரு செய்தி. அதாவது அப்துல் ரஹ்மான் இப்னு சுஹைல், அப்துல் ரஹ்மான் இப்னு சுஹைலுக்கும் அதாவது இன்னும் ஒருவருக்கும் இடையில் நடந்த ஒரு ஒரு பிரயாணத்தில் நடந்த ஒரு கொலை வழக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வருகிறது. அப்போ அந்த இடத்துல என்ன செய்யணும், அப்துல் ரஹ்மான் இப்னு சுஹைல் என்றவர் பேச போகிறார், அப்துல் ரஹ்மான் இப்னு சுஹைல் என்றவர் பேச போகிறார். இங்கே ஒரு ரெண்டு பேர் இருக்கு, இந்த பக்கத்தில் ரெண்டு பேர் இருக்கிறாங்க வழக்கை பேசுறதுக்கு, கொலை வழக்கை பேசுவதற்கு. அவர் பேச போன உடனே கொலை வழக்கா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் குற்றவாளி, யார் குற்றவாளி இல்லை, யார் குற்றம் சாட்ட, இதெல்லாம் ரசூலாக பார்க்கல. ரசூலாங்க அப்துல் ரஹ்மான் இப்னு சுஹைலை பார்த்து சொன்னார், கபீர் கபீர் என்னாங்க, பெரியவரை பேச விடுங்க, பெரியவரை பேச விடுங்கன்னு சொன்னாங்க. சொல்லுவாங்க என்ன சொன்னாங்க, சொல்லுவாங்க முதலாவது பெரியவரை பேச விடுங்கள் அப்படின்னா, முதலாக யார் பேசணும், பெரியவர் தான் பேசணும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை வழக்கு மஜ்லிஸில் குற்றவாளி குற்றம் சாட்டப்பட்ட அறத்தை விட்டுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு பேச்சொழுக்கத்தை முதலாக எப்படி சொல்லித்தாராங்க. இப்போ நம்ம எப்படி பார்க்கலாம், அப்படியே இல்லை குற்றம் சாட்டப்பட்டவர் பேசுறதா குற்றம் அதெல்லாம் ரசூலாங்க பார்க்கல, முதலாக கம்பீர் பெரியவர் தான் இந்த பிரச்சனை என்ன செய்யணும் பேச வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். உண்மையாளர் உண்மையற்றவர் ரசூலுல்லாஹி ரெண்டாவது விட்டாங்க, முதலாவது பெரியவர் பேசட்டும் என்று சொன்னாங்கன்னு பார்க்கறாங்க. இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல்துலக்குவதற்கு ஒரு குச்சி எடுக்கிறாங்க, ரெண்டு பேர் வாராங்க, ஒருத்தர் வயதுல மூத்தவர் ஒருத்தர் வயதுல குறைஞ்சவர். இதில் எல்லாருமே 40 தாண்டவர் சொல்ல வரல, வயசுல மூத்தவர் வயதுல குறைந்தவர். அப்போ அவங்க வந்து இதை கேட்கிறாங்க, என்ன கிஸ்வா குச்சி வெட்ட கேட்கிறாங்க இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு. இது சஹீஹ் முஸ்லிம்ல வர செய்தி. இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், அந்த சின்னவருக்கு என்ன பெரும்பாலும் என்ன செய்ய, சின்னவங்க பெரியவங்களை விட சின்னவருக்கு ஹெல்ப் பண்ண தான் பார்ப்பாங்க. அவர் சின்னவருக்கு என்ன செய்யறாரு, எடுத்து கொடுக்குறாரு மிஸ் வாங்க, ரசூலாங்க கம்பீர் நாங்க பெரியவர்கிட்ட கையில் கொடுங்க நாங்கள் ரசூலாங்க. ரசூலாங்க சொல்கிறாங்க என்னது, பெரியவருடைய கையில் கொடுங்கள் என்னாங்க. அப்போ உடனே ரசூலாங்க என்னது அந்த இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு எடுத்து பெரியவர்கிட்ட கையில் என்ன செய்யறாரு, மிஸ்வாக்கை கொடுத்தாருன்னு பார்க்குறோம். ரசூலாங்க மிஸ்வா கொடுக்கறதுல இருந்து வழக்கு பேசுறதுல இருந்து எல்லா விஷயத்துல என்ன சொல்கிறாங்க, பெரியவரை முற்படுத்துங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இப்போ இந்த இடங்கள் எல்லாம் எங்களுக்கு என்ன சொல்லி தருகிறது என்று சொன்னால், இஸ்லாத்துடைய பார்வையில் பெரியவர்களிடத்தில் ஆலோசனை கேட்டல் என்பது, பெரியவர்களை மதித்து அவர்களை உயர்ந்த இடத்துல வைப்பது என்பது, அவர்களை முதலாவது பேச விடுதல் என்பது இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஒரு அம்சம். அப்போ இந்த கலாச்சாரம் இந்த பண்பாடு என்ன செய்ய வேண்டும், ஒதுக்கப்பட வேண்டும். இது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அம்சம். மூன்றாவது அம்சம் என்ன, அதாவது பெரியவர்கள் பெரியவர்களுக்கு மதித்தல் பெரியவர்கள் ஆலோசனை கேட்டல் என்பது மிக முக்கியமானது. எங்களுக்கெல்லாம் தெரியும் ஹுனைன் யுத்தம். இந்த ஹுனைன் யுத்தத்தின் பொழுது ஹுனைன் யுத்தத்துடைய தோல்விக்கு பின்னாலேயே ஒரு அனுபவசாலியுடைய அனுபவத்தை மறுத்த ஒரு வரலாறு இருக்குது. ஹுனைன் யுத்தத்துடைய தோல்வி இருக்குதே, அதாவது காபிர்கள் தோற்றது, காபிர்களுடைய தோல்விக்கு பின்னால ஒரு மிகப்பெரிய அனுபவசாலியுடைய ஒரு அனுபவம் என்ன செய்து
பின்னாலே துரைத் இப்னு சிம்மா என்று சொல்றவர். துரைத் இப்னு சிம்மா அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர். இது ஒரு பெரிய கவிஞர், மிகப்பெரிய போர் வீரர், போர் அனுபவங்கள் எல்லாம் மிகவும் கண்ட ஒரு முஜர்ரிப், ஒரு சிறந்த ஒரு அனுபவசாலி, ஹிப்ரா அனுபவம் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள். ஆனா வயசு 60 தாண்டிச்சு. இப்ப வால் தூக்குறதுக்கெல்லாம் என்னது ஏலாது, கண் விளங்கல, கண்ணால பாக்குறதுக்கெல்லாம் ஏலாத ஒரு சிச்சுவேஷன். சவுண்ட் மட்டும்தான் அவருக்கு என்ன செய்யும் கேட்கும். சரி, இவர் போர்க்களத்தில் நிறைய அனுபவப்பட்டவர், நிறைய போர்களை சந்தித்தவர். அதனால மாலிக், இப்ப அந்த கோத்திரத்துக்கு தலைவராயிருக்கிற, ஹவாசின் கோத்திரத்துக்கு தலைவராயிருக்கிற ஒரு யாரு, மாலிக் என்றவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னது யுத்தம் செய்ய போற கூட்டம் யாரு, இந்த ஹவாசினோட. அப்ப பல கோத்திரங்களுடைய தொகுப்பாகத்தான் ஹவாசின் வருது. இப்ப துரைதி முனு சிம்மாவையும் அந்த படைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அரபுகள் எல்லாம் இஸ்லாத்தை தழுவிட்டு இந்த தாயிஃபில் உள்ள இந்த கோத்திர தகீப் ஹவாசின் போன்ற கோத்திரங்கள் தான் என்ன செய்யல, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்ப ரசூல்லாங்களுக்கு எதிரான யுத்தத்துக்கு அந்த இறுதி யுத்தம், அதாவது அரபுகளை கடைசி கையில கொண்டு வந்து இரண்டாவது இறுதி யுத்தம், அந்த யுத்தத்துக்காக இவர் அனுபவசாலி என்பதனால துரைதி முனு சிம்மாவையும் கொண்டு வந்து வச்சுக்கிறார். தலைவர் யார் இப்ப, மாலிக். மாலிக் என்றவர் தலைவர் ஆகிறார். இவர் கொண்டு வந்த நேரத்தில் இவர் அந்த யுத்த காலத்தில் நின்று கண்டு யுத்தம் நடக்க முன்னால் ஏற்பாடு டைம்ல கேட்கிறாரு, என்ன எனக்கு ஒட்டகத்துல சவுண்டு கேட்குது இல்ல, ஆட்டிட சவுண்டு கேட்குது இல்ல, பிள்ளைகள் சத்தம் போடுற சவுண்ட் ஒண்ணுமே கேட்குது இல்லையே அப்படின்றார். அவர் சொல்றாரு, அவர்களை மாலிக் வந்து ஏற்கனவே அனுப்பிட்டாரு, போர் வீரர்களோட ஏற்கனவே அனுப்பிட்டாங்க ஒட்டகங்களை, அதுல அது போல வந்த பெண்கள், குடும்ப பெண்கள், பிள்ளைகள் ஏற்கனவே அனுப்பிட்டாங்கன்றார். மாலிக்கை வர சொல்லுங்கன்றார், அவர் மாலிக்கை வர சொல்லுங்கன்றார். மாலிக் வர்றார், என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, மாலிக், மாலிக் இளைஞர், புதிய தலைவர், அவர் சொல்றாரு, இது வந்து ஒரு அரபுகளுக்குரிய மிக முக்கியமான ஒரு யுத்தம், எனவே யாரும் பின்தங்கி ஓடக்கூடாது, யாரும் பின்தங்கி ஓடக்கூடாது. பின்தங்கி ஓடாமல் இருக்கணுமாக இருந்தா ஒவ்வொரு வரிக்கு பின்னாலையும் அவர் அவருடைய குடும்பத்தை நிறுத்தணும். திரும்பி பார்த்தா யார் இருக்கணும், மனைவி, அடுத்தது யாரு, பிள்ளை, அவங்களோட சொத்து இருக்கணும். எனவே நான் தனியாக அவங்களை லைன்ல வைக்க, இவரும் அனுபவசாலி தான், யுத்த காலத்தில் கலந்து கொண்டவர் தான், அவர் இடத்துக்கு இல்லை, அதனால தனியாக வைக்காம ஒவ்வொரு வரிக்கு பின்னாலே, ஒரு லைனுக்கு பின்னாலே குடும்பத்தை என்ன செஞ்சுக்கிறேன், வைத்திருக்கிறேன். எனவே அவங்க ஓட மாட்டார், அவர் என்ன செய்ய மாட்டாரு, ஓட மாட்டாரு. இப்ப நாங்கள் ஒரு கதையை சொல்லி கொண்டிருக்கிறோம், என்ன, இந்த ஸ்பெயினை வெற்றி கொண்டதுக்கு தாரிக் பின் ஜியாத் கப்பல் எரிச்சாரு, நல்ல வேலையாது, தாரிக் பின் ஜியாத் எரிச்சதெல்லாம் பொய்யான சம்பவம், விளங்கிட்டா, ஆதாரபூர்வம் இல்லாத, ஆதாரமே இல்லாத சம்பவம். பார்த்தாரா நைட்டில் கப்பல் எல்லாம் எரிஞ்சிட்டு இருந்துதான், அதாவது இஸ்லாமிய சமுதாய ஒரு படையுடைய பொருளாதாரத்தை, ஒரு கப்பல்னா சாதாரணமாக வரைக்கும் அத்தனை கப்பலை எரிச்சு என்னன்னு கேட்டதுக்கு, என்ன, யாரும் ஓடக்கூடாது, ஒன்று வீர மரணம் என்னது அல்லது இங்கே வெற்றி என்னாங்களா, நம்ம வீர மரணம் தான் அப்படி என்ன நினைக்கிறோம், இது நல்லதா, இது ஹாலித் பின் வலீத் தபூக், அதாவது மூத்தா யுத்தத்தில் ஹாலித் பின் வலீத் செஞ்ச மிக முக்கியமான வேலை என்ன, மூத்தா யுத்தம் முஸ்லீம்களுக்கு வெற்றியா, காவிரிகளுக்கு தோல்வியா, அல்லது காவிரிகளுக்கு ரெண்டுமே இல்லை, கூட்டத்தை காப்பாற்றி கூட்டிட்டு வந்து சேர்த்தாரு யாரு, ஹாலித் பின் வலீத். இந்த தாரிக் பின் ஜியாத் சொல்லப்படுற வரலாறு மாதிரி இருந்துக்க, ஒட்டகத்தெல்லாம் அறுத்துட்டா முடிஞ்சிக்க, எல்லாம் முடிஞ்சு, யார் முடிஞ்சு, எல்லாருமே முடிஞ்சே ஆகிரும். அதே போல தாரிக் பின் ஜியாத் சம்பந்தமாக சொல்லப்படுறது பொய்யான சம்பவம், ஆதாரம் இல்லாத சம்பவம், அந்த கப்பல் அரிச்சதெல்லாம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்க பார்க்கலாம் என்னன்னு சொன்னால், அதாவது துரைதி முனு சிம்மா சொல்றாரு, நீங்க செஞ்சது மிகவும் தவறானது, ஓடுறவனை குழந்தையும் தடுக்காது, பிள்ளையும் தடுக்காது, பொன்னாட்டியும் தடுக்க மாட்டான்டா. அவர் சொல்றாரு என்னது, ஓடணும்னு ஒருத்த முடிவெடுத்துட்டான்னு வைங்களேன், மனைவிக்கு மேலால் ஓடுவான மாதிரி சொல்றாரு அவர், விளங்கிட்டா, ஓடணும்னு அவர் அந்த வார்த்தை அதுல வரல, அவர் சொல் ஒத்த முன்னசிம், ஓடணும்னு முடிவெடுத்துட்டானே அவனை ஓட வைக்கிறது மரண பயம், மரண பயம் ஓட வைக்கிற இடத்துல என்ன மனைவிக்கிறாரு சாகும், என்ன செய்ய மாட்டான், சாக மாட்டான், என் பிள்ளைக்கிறான சாகும் சாக மாட்டான், எப்படியா நீ தப்பி வச்சு நான் முதலாக ஓடுறேன்னு என்னது அவன் ஓடத்தான் பார்ப்பான். நீங்க செஞ்சது நல்ல ஒரு வேலை இல்லையே அப்படின்றாரு, நீங்கள் செஞ்சது நல்ல ஒரு வேலை இல்லையே. அதனால் வெற்றி பெற்றால், ஒருத்த வெற்றி பெற்றான்னு வைங்களேன், மனைவியை பின்னால் நிறுத்தினதுனாலோ புள்ளையை நிறுத்தினாலோ வெற்றி பெற்றிக்க மாட்டான், அவனோட வாளும் குதிரையால் தான் வெற்றி பெற்றி பாட்டார். ஒருத்த வெற்றி பெற்றான், நீ தோத்தா ஓடக்கூடாதுன்னு வைக்கிறாய், வெற்றி பெற்றனா அவன் வாளாலையும் குதிரையாலும் தான் வெற்றி பெற்றி பானே தவிர, மனைவிக்கிறான் அதனால் எப்படியா வெற்றி பெறுவோம், பிள்ளைக்கிறான் அதனால் எப்படியா வெற்றி பெறுவோம்னு எவனும் என்ன செஞ்சிருக்க மாட்டான், வெற்றி பெற்றிக்க மாட்டான் அப்படின்றார். சரி, அடுத்தா கேட்குறாரு, எத்தனை பேர் இங்கே வந்திக்கிறான், எந்தெந்த கோத்திரங்கள் வந்திக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. அதனால் அதுக்கு முன்னால் இன்னொன்று சொல்கிறாரு, அதனால் நீ செஞ்சிருந்தால் மிகவும் நல்லது என்னென்னா, குடும்பங்களை எல்லாம் கொண்டு போய் மலை அடிவாரங்களில், மலை உச்சிகளில், அங்கங்கெல்லாம் எனது பாதுகாப்புக்கு வச்சுட்டு
குதிரைகளை கொண்டு போய் நீங்க யுத்த காலத்துல போய் ஃபேஸ் பண்ணிருக்கலாம். தோற்றால் உங்களோடு முடிஞ்சிடும், குடும்பங்கள் என்ன செஞ்சிடும், காப்பாற்றப்பட்டிடும், வெற்றி பெற்றால் எல்லாரும் சந்தோஷமா என்ன செய்யலாம், இருக்கலாமே அப்படின்றார். அடுத்த கட்டத்தை கேட்கிறாரு, துரைதீபன் சிம்மா கேட்கிறார் அடுத்த கட்டத்தை என்ன அடுத்தது, அதாவது மற்றவர்கள், அதாவது மற்ற கோத்திரங்கள் எங்கன்னு கேட்கிறான், மற்ற கோத்திரங்கள் எங்கன்னு கேட்கிறான். இல்ல இவங்க வரல, கிலாபு வரல, இவங்க வரல, வரலன்றாங்க. எல்லாரும் வரலன்றா, குழந்தைகளை போல இவர்களை கொண்ட போய் நீங்க என்ன செய்யுது, இவர்களை போய் நீங்க யுத்தம் செய்ய போறீங்களே. அவர்கள் வந்து என்ன ஒரு புத்திசாலித்தனமான ஒரு முடிவு எடுத்து தான் ஒதுங்கிக்கிறாங்க. வரும் வரைக்கும் நாங்கள் ஒதுங்கி இருக்கலாம், இந்த யுத்தத்தில் நம்மளே முன் தலைமை தேண்டு தலைமையேற்று போகாம இருந்திருக்கலாமே அப்படின்றார். அதுக்கு மாலிக் கடைசியா சொல்றாரு, மாய முடிட்டு என்னது அமைதியா உட்கார வேண்டியதுதான். லக்கது கபிர்த்த வகபிர சின்னும், நீ கிளடாகி விட்டாய், வயசும் போச்சு உனக்கு, வகபிர அக்குலுக், புத்தியும் என்ன செஞ்சுட்டு இப்படியே கிளடாகி போய்விட்டது, உட்கார வேண்டியதான் அமைதியாக. அப்ப அதுல வருது என்ன சொன்னால், இந்த ஆலோசனையை கேட்டு தன் தலைமைத்துவம் பொருத்தமில்லை என்பதை மற்றவர்களுக்கு காட்டிக்கொள்ள யார் விரும்பவில்லை, இவர் விரும்பவில்லை, அதனால அடக்கி வச்சிட்டார். துரைதிமணி சும்மா சொல்றாரு, இது போன்ற யுத்தத்தை நான் கண்டதும் இல்லை, இந்த யுத்தத்திலிருந்து நான் விலகி நின்றதும் இல்லை என்றார். கவிதை நல்ல கவிஞர் அவரு. இது போன்ற ஒரு யுத்தத்தை நான் கண்டதும் இல்லை, இந்த யுத்தத்திலிருந்து நான் விலகி நின்றதும் இல்லை அப்படின்றான். இவர் துரைதிமுனு சிம்மா இஸ்லாத்துக்கு எதிரான மிகப்பெரிய எதிரிகள் உண்டு. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஷரியா கோத்திரத்தை சேர்ந்த ரெண்டு பேரும் அனுப்புறாங்க, இவரை கொண்டுட்டு வருமாறு, கொன்று விடுமாறு அனுப்புறாங்க துரைதிமுனு சிம்மாவை. அவ்வளவு பெரிய எதிரியாயிருந்தாரு. ஆனா எதிரியாயிருந்த ஒரு ஆலோசனை வழங்கினார், போக வேண்டாம். கடைசியில் துரைதிமுனு சிம்மாவுடைய ஆலோசனை தான் என்ன செய்தது, வெற்றி, அதாவது வெற்றி பெற்றது. இவர்கள் என்ன செஞ்சாங்க, தோல்வி அடைந்தார்கள். ஏண்டா இங்க மறுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, குர்ஆனா சுன்னா என்ன இருக்குது, எதுவுமே இல்லை. துரைதிமுனு சிம்மாவுடைய ஆலோசனை மிக முக்கியமான ஆலோசனை. ஆனா இப்ப நீங்க என்ன நினைக்கிறோம்னா, வெற்றி தோல்வி வச்சு நீங்க யோசிக்க வேணாம், இதே இடத்துல நம்ம இருக்கேன்னு வைங்க. இப்படிதான் இல்ல, யுத்த அனுபவத்தோட கேள்வி கேட்டா தான் அதுக்கு பயம் சொல்லலாம். இதே இடத்துல நம்ம இருந்தா முதலாவது துரைதிமுனு சிம்மா நீங்க சொல்றாங்க சரியா, நம்ம போய் விளங்கிட்டா, ஏன்னா நம்ம யுத்தத்துட்டு ஓடுற இடமே நம்ம முதலா இருப்போம். அந்த அடிப்படையில யுத்தம் செய்யணும் என்ற ஒரு ஆர்வம் இருந்து எதிரிகளை என்ன ஃபேஸ் பண்ணணும் ஆர்வம் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இருந்தால், இந்த இடத்துல நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னால், துரைதிமுனு சிம்மாவோட வார்த்தையை சிந்திக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு நல்ல படிப்பினர் என்ன செய்யுது, வெற்றி பெறுறேன் வாழாலையும் குதிரையில தான் என்ன செய்யறான், வெற்றி பெறான், தோல்வியுடைய மரண பயத்தால ஓடுறா, எதுவும் நிறுத்தாது. சிம்பிளான வசனம் ரெண்டும். இதை அவர் கேட்டிருக்கலாம், கேட்கல எடுத்து பார்க்கணும். எனவே அனுபவம் அந்த இது வந்து ஹுனைன் யுத்தத்துடைய வரலாற்றில் இந்த செய்தியை எடுத்து எழுதுகின்ற அளவுக்கு என்னது, இந்த வரலாறு இடம்பெற்றிருக்கு. துரைதிபுனு சிம்மாவுடைய வரலாறு சஹி முஸ்லிமுடைய பேர் வரும். துரைதிபுனு சிம்மாவுடைய பேர் என்ன செய்யும், சஹி முஸ்லிம்ல வரும். அன்புள்ள சகோதரர்களே, அது பின்னர் கொல்லப்படுறார் அவரு. இந்த வரலாற்றினூடாக நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், ஒரு அனுபவ அறிவு என்பதுல மிக முக்கியமான ஒரு பங்காற்றிருப்பதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அதாவது வயது என்பதற்காக தள்ளி வைத்தல் என்பது யாரோ உருவாக்கிய கலாச்சாரம், வயசுதான் என்பதை முற்படுத்தியது இஸ்லாம் என்பதை நாம் என்ன செய்ய புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன, ஒரு ஜாகிலிய மக்களுக்கு மத்தியில், இப்ப உதாரணமா இஸ்லாம் எல்லாம் வளர்ந்து போயிருக்கக்கூடிய எங்கட ஒரு சமுதாயத்தில் ஒருத்தர் நைட்ல திடீர்னு சத்தம் போட்டு வாரார், என்னது நடுக்கமாக்குது, ஒரு விஷயத்த கண்டேன் அப்படி கண்டேன்னு வாரார்னுவீங்களே, முதல்ல எங்க கொண்டு போயிருவோம், தர்கா கொண்டு போயிருவாங்க. அல்லது என்ன, ஒரு குரான் சொன்ன அடிப்படையில் உள்ளவங்க ஏதாவது ஜீன் பூந்திருக்கும் அப்படி இப்படி என்னது இந்த பக்கத்தை நினைச்சிருவாங்க. யாராவது நல்ல நினைப்பாங்களா, நினைக்க வாய்ப்பில்லை. அப்ப இது வந்து இந்த காலம், ஜாகிலிய காலத்துல ரசூலா குகையிலிருந்து வராங்க, எங்கிருந்து, ஈராக் குகையிலிருந்து வராங்க, போத்துங்க போத்துங்கன்னு சொல்லி வராங்க. கதீஜா ரதியல்லாஹு என்ன முடிவு எடுத்திருக்கணும், வந்துட்டு அந்த பேய், ஏன்னா இஸ்லாமெல்லாம் இல்லாத காலம் தானே, அந்த பேய் வந்துட்டு அவங்களையும் அந்த பேய் தீண்டிச்சானே, ஏதாவது ஒரு பேயில ஒரு லிஸ்ட பேரை போட்டு என்ன ரசூலாங்களும் எங்கேயாவது என்ன செஞ்சிருக்கணும், கொண்டு போயிருக்கணும். ஆனா கதீஜா ரதியல்லாஹு அன்ஹு முதலாவது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, கல்லா வல்லாஹி லா யுஹ்ஸிகல்லாஹு அபதா, அல்லாஹு தஆலா உங்களை ஒரு நாளும் கேவலப்படுத்த மாட்டான், ஏன்னா நீங்க விருந்தாளிகளை கவனிக்கிறீர்கள், ஏழைகளுக்கு உதவி செய்கிறீங்க, தேவைப்பட்டவர்களுக்கு உதவி செய்கிறீங்க, ஏழைகளுக்கு உழைச்சி கொடுக்குறீங்க, தஹ்மிலுல் கல்ல கஷ்டப்பட்டவர்களை சுமக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க, ஆலோசனை. முதல்ல டாக்டர்கிட்ட ஓடலை, என்ன பிரச்சனை இது அப்படி என்று சொல்லி, அதுலேயும் எங்களை மக்கள் என்ன படிப்பின பேரும் அதை படிப்பின பேர் இல்லை, வேற ஏதோ என்ன செஞ்சுக்கிறான், பெருசாகி வச்சுக்கிறான். எது, கதீஜா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து மலையில் ஏறி போவாங்களாம் சாப்பாடு எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு இறங்கி வருவாங்களாம். இவன் எல்லாரும் போய் மலையை பார்க்குறாங்க, பார்த்துட்டு இவ்வளோ பெரிய மலையில ஏறினாங்க, அப்போ நம்ம இதிலே லிஃப்ட் வச்சுதான் ஏறோம் விளங்கிட்டா, இவ்வளோ பெரிய மலையில ஏறினாங்க பார்த்திடலாம். அப்போ கதீஜா மனைவி எவ்வளோ சேவை செஞ்சுக்கிறா கணவருக்குண்டு அப்படின்னு அதை கணவன் மாதிரி என்ன செய்யறது, கொஞ்சம் பெருசாக அதை சொல்லிடுறது. அப்படி எங்கேயும் வரவே இல்லை, அவங்க மலையில ஏறினாங்கன்னு வரவே இல்லை. ரசூல்லாஹி அப்படியே சப்போஸ் மலையில ஏறி இருந்தா,
ரசூல்லாங்க ஒரு கொடுமையான கணவரத்துக்குதான் ஆதாரம். அது இது ஹதீஜாலாம் பாராட்டுறதுக்கு ஆதாரம் இல்லை. ஏன் உச்சி இங்க வீட்டுல இருந்து சாப்பிடாம மேல உச்சியில உட்காந்து நீங்க வாங்கன்னு சொன்னா, சாப்பாடு எடுத்துட்டு நீங்க வாங்க என்ன நான் இங்கதான் உட்கார்ந்துட்டிருப்பேன்னு சொன்னா, இது வந்து எனக்கு நல்ல கணவருடைய வழிமுறையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கான யத்தஸவ்வத், சாப்பாடை கட்டிக்கின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, அங்க போவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவையான அளவுக்கான சாப்பாடு எடுத்து போது அங்க உட்காருவாங்க. தஹன்னுதுல் லயாலி விளங்கிட்டா, உட்கார்ந்து ரசூல்லாங்க தான் வந்து சாப்பாடு எடுத்துட்டு போவாங்களே தவிர, ஹதீஜா ரலாங்களும் என்ன அதுல என்ன படிப்பின பிறகு அதை படிப்பின பிறகு ஹதீஜா செஞ்ச வேலை என்னடா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுல வந்து உங்களுக்கு யார் அங்க போய் உட்கார சொன்னு கேட்கல, அவ்வளவுதான் அவருடைய பொறுப்பை. அவர் நீங்க இந்த நைட்டு போய் உட்கார்ந்து வேற நோயோட வந்திருக்கீங்க, இப்ப நான் என்ன செய்ய? இந்த வார்த்தை பேசல ஹதீஜா ரலி. வந்த உடனே கணவன் அனுசரிச்சு அவருடைய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு ஹதீஜா ரலியில அழைச்சிக்கிட்டு வரக்கத் இப்னு நௌஃபல்ட்ட போறான். வரக்கத் இப்னு நௌஃபல்ட்ட போனால், வரக்கத் இப்னு நௌஃபலுக்கு அந்த இடத்துல ரெண்டு விஷயம் இருக்குது. அவருக்கு ஒரு மிகப்பெரிய அனுபவசாலி காரணம், வயசானவர், மிகப்பெரிய வயசானவர். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்யற காலம் கூட அவர் என்ன செய்யல, இருக்கல. இரண்டாவது அறிவாளி, அவர் என்ன அறிவாளி. அப்ப அவர் என்ன செய்யறாரு என்று சொன்னால், அந்த ரெண்டும் கலந்து இருந்த அவர் என்ன செய்யறாரு கேட்ட நேரத்தில் என்ன சொல்றாங்கன்னா, இது நாமூஸ், மூசாவிடத்தில் இறங்கி மூசா அலி இஸ்லாத்திரத்தில் வந்த நாமூஸ் தான் இவர் ஜிப்ரீல். அவர் நாமூஸ் என்ன செய்யறாரு சொல்றாரு, அவர் இறைவனிடமிருந்து செய்திகளை கொண்டு வரக்கூடியவர். இந்த அடையாளம் அதை தான் என்ன செய்யுது காட்டுது அப்படின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் தான் கிடைக்கிறது அப்படின்றத உறுதிப்படுத்தினது யாரு, ஒரு வயதான மனிதர், இல்மும் இருந்து அதே நேரம் அனுபவம் ஹிப்ரத்தும் இருந்த ஒரு மனிதர் அவர். அவர் தான் சொல்றாரு இது வந்து. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோய் அல்ல, அதுவல்ல, இதுவல்ல, பயம் அல்ல, எதுவும் இல்ல, பெரிய ஒரு அருள் கிடைக்க போதுன்ற செய்தியை சொன்னது அவர். வெறுமனே அந்த வார்த்தையோட நிறுத்தல, அதை உறுதிப்படுத்துறாரு. உங்களை உங்கள் சமுதாயம் வெளியேற்று, இது யுஹ்ரிஜு கவுமு, உங்கள் சமுதாயம் உங்களை வெளியேற்றுகின்ற நேரத்தில் நான் வந்து ஜதாண்டா ஒரு தண்டுக்கு சொல்றது, அது மாதிரி ஒரு இளைஞனாக இருக்க கூடாதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நினைக்கல, ரசூலுல்லாஹிக்கு எத்தனை வயசு? அப்ப 40 வயசு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயசு, நான் எவ்வளவு பக்குவம் ரசூலுல்லாஹிக்கு இருந்திருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைக்கல, இவர் என்ன சொல்லி கேட்கிறார், இவர் என்ன சமுதாயம் வெளியேற்றுமா, நான் இருக்கிற மரியாதை, நான் இருக்கக்கூடிய கௌரவம், இவர் சும்மா ஏதோ உழம்பிட்டிருக்கிறார் போலே. ரசூலா போல, ரசூலா நபி என்று தெரியாதே. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி, நபி ரசூலாங்க, நபி நபி எல்லாம் ஒரு தனி ஒரு மனிதனாக பார்த்தாலும் அவரை போன்ற அக்கலுன்னாஸ், ஒரு புத்திசாலியான மனிதரை பார்க்க மாட்டோம். அக்ரமுன்னாஸ், கண்ணியமிக்க ஒரு மனிதரை என்ன செய்ய மாட்டோம், பார்க்க மாட்டோம். அப்படியான அறிவு அக்கல் கொடுக்கப்பட்டவர் நபி. ரசூல் ஸல்லல்லாஹு கேட்கிறாங்க, அவ முஹ்ரிஜி யஹும், என்னை அவர்கள் வெளியேற்றுவார்களான் கேட்கிறாங்க. சொல்லுவாங்க வெளியேற்றுவார்கள் என்று சொன்னால் வரக்கத் இப்னு நௌஃபல். அப்ப அந்த இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரிய 13 வருஷம் இவ்வளவு பேர் எடுத்து என்ன வெளியேற்றுவார்களான் அவருடைய அனுபவ அறிவை ரசூலுல்லாஹி நம்பினாங்க, அவருடைய வார்த்தையை ரசூலுல்லாஹி நம்பினாங்க, அவருடைய இல்ம ரசூலுல்லாஹி செய்தார்கள் நம்பினார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நிச்சயமாக ஒரு அனுபவசாலியுடைய அறிவு பல இடங்களில் தவறிழைத்தாலும் கூட அது உனக்கு நிறைய நஷ்டங்கள் என்ன செய்யாது, கொண்டு வந்து சேர்க்காது என்பதை நாம் என்ன செய்கிறோம். இந்த மாதிரியான செய்திகள் இந்த பார்க்கணும். இல்லை வரக்கத்து நோபல்ட்டு எந்த ஆதார அடிப்படையில் ஹதீஜாலாம் போனா, ரசூலா போனாங்க, எங்க குரான சனம் இருக்குதா, ஹதீஸ் இருக்குதா, வரக்கத்து நோபல்ட்டு போகணும்னு இல்லையே, அது சமூக ஒரு அனுபவ அறிவு தானே, அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இது இந்த ஹசாசி, அதாவது ஒரு பெரிய மனிதர்களை முற்படுத்தி ஆலோசனை கேட்டல், ஹிப்ரா அனுபவத்தை கேட்டல் என்பது ஒரு மிக முக்கியமான செயல்பாடு, ஒரு மிக முக்கியமான ஒரு செயல்பாடு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் அதாவது பிரதானமான ஐந்தாவது அம்சம் என்ன அப்படி என்று சொன்னால், இதில் அனுபவசாலிகளுக்கு சில மிக முக்கியமான அனுபவங்கள் பிறரிடமிருந்து அறிவின் ஊடாகத்தான் பெற வேண்டி இருக்கிறது. ஏன்னா அது அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. எது அனுபவத்தை எப்படி பகிர்றன்ற அனுபவம் எப்பயா கிடைச்சிருக்குமா உங்களுக்கு? அனுபவத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது, எப்படி சொல்றது, எப்படி எத்தி வைக்கிறன்ற அனுபவம் உங்களுக்கு கிடைக்கல. அது பெஸ்ட் முறை இப்பதான், 60 வயசுலாம் பெஸ்ட் முறையை அவர் அனுபவிக்கப்படுறாரு, எப்படி சொல்றது, எப்படி எடுத்து வைக்கிறேன்றது. அதனால இதுல நிறைய குறைகளை பார்க்கலாம்.